வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்அவுட் சினிமா. நான் விஜய் மௌலி. இன்னைக்கு சுந்தர்சியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க காஃபி வித் காதல் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். படத்துடைய ஒன்லைன், ஜீவா, ஸ்ரீகாந்த், ஜெய் மூணு பேரும் அண்ணன் தம்பியா இருக்காங்க. இவங்க மூணு பேத்துக்குமே வந்து வாழ்க்கையில வந்து பிரச்சனை, அதாவது ஸ்ரீகாந்துக்கு வந்து அவரோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் மேல இன்ட்ரெஸ்ட் போயிருது, அதனால பிரச்சனை. ஜீவாக்கு ஏற்கனவே ஒரு பிரேக்கப் ஆயிருது, அதனால அவர் வந்து இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த பொண்ணை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஜெய்க்கும் அதே மாதிரியான ஒரு லவ் பிரச்சனை, எல்லாருமே பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுலேயுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டைம்ஸோட அவரோட கேரக்டர்ஸ்லாம் நிறைய இடங்களில் வருது, அதுவுமே ரொம்ப நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லும். அப்புறம் ஒரு குட்டி பாப்பா ஒன்று நடிச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு க்யூட்டான பாப்பா. அந்த பாப்பாவோட ரோல் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல், அந்த பாப்பாவுமே ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டாங்க. அடுத்த டிடி நீலகண்டன் இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான ரோல், இந்த மூணு பேத்துக்கும் சிஸ்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய காட்சிகளும் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க பேசக்கூடிய எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சைல்ட்ஹுட் பாண்டே வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லும். சுந்தர்சி அவர்களோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேசிக்காக எப்பயுமே கலகலப்பான ஒரு படங்கள் தான் எடுப்பாரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் கலகலப்பாக போயிட்டு இருக்கு. படம் ஆரம்பித்த ஒரு 30 நிமிஷம் வந்து ரொம்ப என்ன ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்குது. ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே தான் படத்தோட கதையே ஓப்பன் ஆகுது. கதை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது போகிற ஸ்பீடை பார்க்குறப்ப நமக்கு ஜாலியாக இருக்குல்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜாலியாக நம்ம அந்த அடுத்த சீன் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிட் பண்ணி பார்க்குறதா அப்படிலாம் யோசிக்காம ஜாலியாக படம் நல்லா ஜாலியாக இருக்குது, நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த மூடில் தான் போயிட்டு இருக்கு. கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம், ஜெய்யோட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், அடுத்த ஜீவோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. ரெண்டு மெயின் கேரக்டரை எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அதை வச்சு ஃபேமிலி ட்ராமாவாக எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுந்தர்சி அவர்கள் பயங்கரமாக வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமாவை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே வயசுமே ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு, ஒரு சில இடங்களில் ஏற்ற இறக்கங்களாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப்லையுமே ஒரு கட்டத்துக்கு மேலே கதை கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப நாளாக கிளைமேக்ஸில் என்ன ஏர்போர்ட் சீன் வைப்பாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க, பட் அந்த இடங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாட்டு படத்துக்கு பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால், யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு பெருசாக எந்த இடத்துலையுமே மியூசிக்கோ வந்து பாடல்களோ பெருசாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடங்களுமே வந்து பாட்டு வந்து கரெக்டான இடத்துல வந்து சேர்ந்துச்சா ஒட்டுச்சா படத்தில் அப்படிங்கிறது ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு பாட்டே இல்லாமல் ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம், பட் வந்து பாட்டு வச்சது டைமிங்கை ரொம்ப லென்த் பண்ண மாதிரியும் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டு என்டர்டெயினாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. காமெடி பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது, ஒரு சில இடங்களில் ஒரு சில காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா ரிப்பீட்டட் காமெடி மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சில இடங்களில் வந்து தேவையில்லாத சீன்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மொத்தத்தில் காஃபி வித் காதல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், சுந்தர்சியோட பேட்டர்னில் திரும்பவும் ஒரு ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இரண்டாவது சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.